மார்க்கு அவங்க அப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணாண்டா. நான் உனக்கு மூணு ஃபோன் பண்ணிருக்கேன், நீ ஒன்னு மண்ணு கொடுக்கல. நீ லவ் பத்தி எஸ் ஜே சூர்யா சாரோட பாயிண்ட்ஸ் என்ன? நீங்க சும்மா இருந்தா கூட இப்ப இந்த கெட்டப் பாருங்க, இந்த கெட்டப் வந்து படத்துக்கு நான் விட்டேன். இப்ப கெட்டப்ல வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு கமெண்ட்ல கூட பார்த்தேன், இந்த கெட்டப்பை போட்டாங்க, போட்டுட்டு பாரு இப்படி இருந்தான், இப்போ இப்படி ஆகிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சது கதை, ஐயா ரொம்ப ஆடிட்டாரு, ரஜினி சார் சொல்லுவார் முடிஞ்சது அப்படிங்கிறது தான். நம்ம அப்படி கிடையாது, நம்ம திரும்பி திரும்பி வரோம். நான் ஃபீனிக்ஸ் மாதிரி ஐ வில் கம், ஐ வில் கம். எனக்கு வந்து ஐ ஹாவ் த டெடிக்கேஷன். பணம் இல்லாதவன் வரக்கூடாது, அவனை க்ளோஸ் பண்ணுறான், கேலி பண்ணுறான், வெளியே போடு, எல்லாத்தையும் வெளியே போடு, எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு, யாருக்கும் வேலை கிடையாது. நானும் விட்டுட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போகிறேன். எல்லாம் நல்லா அவங்க ஆபீசர் முதற்கொண்டு என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்ப வந்து பேசி இது பண்ணுறாங்க, இவ்வளவு வாழ்வாதார மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்க. ஏன்னா பணம் இல்லாத வரக்கூடாதுன்னா இப்படிதான் தப்பரா, பணம் இல்லாத மேல எல்லாம் வர முடியாது, பணம் இல்லாதவன் மேல வளர முடியாது. கடைசி வரைக்கும் நீ பிச்சைதான் இருக்கணும் சார். எல்லாம் மூடிடுங்க சரிங்களா, மூடிடுங்க சார், எல்லாத்தையும் மூடிடுங்க. எங்களுக்கு இது வேணாம், இப்படிதான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். காசு இல்லாதவன் வரக்கூடாதுன்னா எவனும் வளர முடியாது. இப்படிதான் பண்ணுவாங்க, யாரையும் வளர விட மாட்டாங்க. 20-30 பானிபூரி சாப்பிட்டு அப்படியே போய் அங்க ஒரு எனக்கு ஃபேவரட் ஸ்பாட் இருக்கு. அங்க என்ன சாப்பிடுங்க? அங்க போயிட்டு தாய் பாப்பிடி சார். என்ன கரெக்டா? கரெக்ட், தாய் பாப்பிடி, பேல்பூரி, இங்க பானிபூரி முடிச்சுட்டு அந்த ஒன் பிளேட் ட்ரை பண்றோம். ஒரே பிளேட், ரெண்டு மூணு பிளேட், நான் டோட்டலாவே 20 பண்ணாம எக்ஸ்ட்ரா போய் இல்ல. நீ டீசன்ட்டா சாப்பிடு, நீ ஜஸ்ட் 2 மட்டும் தான் சாப்பிடலாம் வந்திருக்கேன். கிடைக்காது.